அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே எளிமையான அதே நேரத்துல அதிசக்தி வாய்ந்த ஒரு போட்டோ வசிய முறைய பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த காலத்துல ஒருத்தரை நொடி பொழுதுல வசியம் பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. இந்த மந்திரத்தை ஒருவரை பார்த்து அவங்கள கண்களை பார்த்து கொண்டு இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா, நம்ம எதிரில இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் நமக்கு வசியம் ஆவாங்க. இந்த மந்திரம் பாத்தீங்க அப்படின்னா, நேரடியா ஒருத்தரை பார்த்து அந்த மந்திரத்தை சொல்லி அவங்கள வசியம் பண்ண வைக்கக்கூடிய மெத்தட் இது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைனால நிறைய பேர் பக்கத்துல இல்லாம இருப்பாங்க, பிரிஞ்சு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நபருக்காக நீங்க அவங்களுடைய போட்டோவை பார்த்து இந்த மந்திரத்தை நீங்க தாராளமாக நீங்க சொல்லலாம். ஒரு சிலருக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, கணவன் எங்கேயோ போயிட்டு இருப்பாரு, இல்ல மனைவியும் எங்கேயோ சண்டை போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க, எங்க இருப்பாங்கன்னு கூட தெரியாது. சோ அந்த மாதிரியான நபர்களை நம்ம வசியம் செய்வது எப்படி அப்படின்னு பார்ப்போம். சில பேருக்கு எல்லாம் காதலன் பாத்தீங்க அப்படின்னா, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை நீங்க தாராளமாக ஜெபிக்கலாம். ஜெபிக்கக்கூடிய காலங்களில் ரொம்பவே சுத்தமாக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் விரும்பிய நபர், நீங்கள் நினச்ச நபர் உங்களுடைய பக்கத்திலே இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2 அடி தள்ளி அவங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கணும். இந்த மந்திரத்தை அவங்கள பார்த்து ஒரு 21 முறை சொன்னாலே போதுமானது. ஆனால் அதற்கு முன்னாடி இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்யணும். சித்தி செய்தால் மட்டும்தான் இந்த மந்திரம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொன்னா சித்தி ஆகும் அப்படின்னா, 100,000 முறை இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா சித்தி ஆகும். நீங்க இன்னைக்கு சொல்லி நாளைக்கு முடிக்கிற கதை தான் கிடையாது இது. நீங்க தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டே வாங்க. குறைஞ்சது 1 நாளைக்கு 1008 முறை நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மாதிரி 100,000 முறை முடிகிற வரைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மந்திரம் வந்து சித்தி ஆயிடும். சீக்கிரமே சித்தி ஆகணும் அப்படின்னா வாயில ஒரே ஒரு கிராம்பு மட்டும் வச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லுங்க, சீக்கிரமே சித்தி ஆகும். மந்திரம் சித்தி ஆனதுக்கு அப்புறமா நீங்க விரும்பிய நபர் பக்கத்துல போயிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 21 முறை சொன்னாலே போதும், உடனே உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க. சப்போஸ் உங்க பக்கத்துல இல்ல அப்படின்னா, உங்களுடைய போட்டோவை பார்த்து கொண்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களால பார்க்க முடியும். இப்போ இதற்கான மந்திரம் என்ன அப்படின்றத நாம பார்ப்போம். ஓம் ரம் ஷம், யார வசியம் பண்ணணுமோ அவங்களுடைய பெயர். மம வசமானய இம், இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க 100,000 முறை நீங்க சொன்னீங்க அப்படின்னா சித்தி ஆகும். சித்தி ஆனதுக்கு அப்புறமா வெறும் 21 முறை இந்த மந்திரத்தை நீங்க விரும்பும் நபரை பார்த்து சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.